2021 கடைசி மாசமான டிசம்பர் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வரப்போகுது. சோ டிசம்பர் மந்த்ல இந்த இயரோட பெஸ்டான மொபைல்ஸ் ஏதாவது லான்ச் பண்ண போறாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சோ அவங்களுக்காகவே டிசம்பர் மந்த்ல என்னென்ன அப்கமிங் மொபைல்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ டிசம்பர் மந்த் அப்படின்னாலே கிறிஸ்மஸ் நியூ இயர் இதெல்லாம் வரதுனால அதுக்கு ஸ்பெஷல் சேலாகவே ரொம்ப சூப்பரான மொபைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய சூப்பரான மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன மொபைல்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா டீட்டெயில் தான் பார்ப்போம். முதல்ல இங்கே லான்ச் கன்ஃபார்ம் ஆகிருக்கிற மொபைல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மந்த்லேயே நவம்பர் 30ஆம் தேதி ரெட்மி நோட் 11T 5G வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி ஒரு ரீபிராண்டட் மொபைல் தான். சைனாவில் ரெட்மி நோட் 11 அப்படின்னு லான்ச் ஆன மொபைல் தான். குளோபலில் போக்கோ M4 ப்ரோ 5G அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைல் தான் இங்க ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இதே மொபைலையே போக்கோ பிராண்ட் கிளையும் போக்கோ M4 Pro 5G அப்படினு சொல்லி இந்தியால இந்த ரெண்டு மொபைலுமே லான்ச் பண்ண போறாங்க. பட் Redmi மட்டும் அவங்களுடைய லான்ச் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போக்கோ வந்து இன்னும் லான்ச் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படினா IPS LCD டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட MediaTek Dimensity 810 அப்படிங்கற ஒரு சூப்பரான 5G ப்ராசஸரோட இந்த மொபைல் வந்து ஒரு 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்து Motorola. Motorola இருந்து மொத்தம் 3 மொபைல் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. Moto G7 51 31 அப்படிங்கிற மாதிரி மூணு மொபைல் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்குது. ஸோ இந்த மூணு மொபைலுமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு டீசென்டான ஸ்பெக்ஸோட தான் லான்ச் பண்ணுறாங்க. பெரிய அளவில் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை. இங்கே G71 பார்த்தோம் அப்படின்னா OLED டிஸ்பிளேயோட Snapdragon 690 அப்படிங்கிற ஒரு ப்ராசரோட இந்த மொபைல் வந்து அண்டர் 20,000 எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்து இங்கே G51 பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 480 Pro அப்படிங்கிற ஒரு 400 சீரிஸ் ப்ராசரோட இந்த மொபைல் வந்து எடுத்துட்டு வராங்க. இந்த மொபைல் வந்து ஒரு 12,000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படிங்க G31 பார்த்தா அப்படின்னா MediaTek Helio G85 ப்ராசஸர்ல வந்து இந்த மொபைல் வந்து எடுத்துட்டு வராங்க. இந்த மொபைல் வந்து ஒரு 10,000 இல்ல 11,000 பிரைஸ் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ 10,000 15,000 20,000 அப்படிங்கிற மாதிரி மூணு பிரைஸ் செக்மெண்ட்மே மூணு மொபைல் வந்து மோட்டோ பிராண்ட்ல இருந்து எடுத்துட்டு வர போறாங்க. சோ இந்த மோட்டோ பிராண்ட் மொபைலுக்காக ஒரு க்ளீனான ஒரு நீட்டான ஸ்டாக் ஆன் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க வெயிட் பண்றீங்களா அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேர் மோட்டோ மொபைல்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா சாம்சங்ல இருந்து ஆஃப்லைன் சேல்ஸ்க்காக அவங்க A சீரிஸ்ல சாம்சங் கேலக்சி A13 அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு 5G மொபைலா லான்ச் பண்ண போறாங்க. இதுல ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 700 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான். மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல. இருந்தாலும் இதுல 5000mAh பேட்டரி கெபாசிட்டியோட 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்து ஒரு 17,000 இல்ல 18,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஆஃப்லைன் சேல்ஸ்க்காக எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல சாம்சங் பிராண்ட்ல இருந்து ஆஃப்லைன்ல தான் நான் ஒரு 5G மொபைல் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். அடுத்ததா இன்ஃபினிக்ஸ்ல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எப்போ அவங்க நோட் 11 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹாட் 11S அப்படின்னு சொல்லி ஹாட் சீரிஸ்ல 11 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நோட் சீரிஸ் வந்து குளோபல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நோட் 11 நோட் 11 ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மொபைல் வந்து குளோபல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலுமே டிசம்பர் மந்த்ல இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். சோ எந்த டேட்ல லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் பெருசா ரிவீல் ஆகல. ஆல்ரெடி குளோபல்ல லான்ச் ஆனது அப்படிங்கறதுனால ஸ்பெக்ஸ் வந்து கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியும். இன்ஃபினிக்ஸ் நோட் 11 சூப்பர் அம்லெட் டிஸ்ப்ளேயோட MediaTek Helio G88 அப்படிங்கிற ஒரு ப்ராசரோட 12,000 இல்ல 13,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோ LCD டிஸ்ப்ளே 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட MediaTek Helio G96 ப்ராசரோட ஒரு 16,000 இல்ல 17,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த ரெண்டு மொபைலுமே மிட் டிசம்பர்ல ரொம்பவே எதிர்பார்க்கலாம். இது போக இன்ஃபினிக்ஸ் நோட் 11i அப்படின்னு ஒரு மொபைலும் இருக்குது. பட் அந்த மொபைல் வந்து டிசம்பர்ல வருமா அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மேபி ஜனவரியில அந்த மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்தது IQ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது அவங்களுடைய 8 சீரிஸ் வந்து எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க. ஆனா IQ8 சீரிஸ் வந்து லான்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாம் வந்திருக்குது. IQ8 சீரிஸ் இந்தியா லான்ச் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. IQ9 சீரிஸ் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால IQ8 சீரிஸை நீங்க டிசம்பர் மந்த்ல எதிர்பார்க்காதீங்க. IQ9 சீரிஸ் தான் லான்ச் ஆகும். சோ IQ9 சீரிஸ்ல என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது டீடைல்ஸ் எல்லாம் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி நான் டீடைல்டா இன்னொரு வீடியோல மேக் பண்றேன். சோ IQ9 சீரிஸ்க்காக நீங்க வெயிட் பண்றீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபாலோயர்ஸ் எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஓப்போல ரொம்ப ஃபேமஸான சீரிஸ் அப்படினாலே ரெனோ சீரிஸ் தான். ரெனோவோட 7 சீரிஸ் வந்து அடுத்ததா லான்ச் பண்ண போறாங்க. சோ டிசம்பர் மந்த்ல கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். இதுல வந்து மொத்தம் ஒரு 3 மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ரெனோ 7 SE, ரெனோ 7, ரெனோ 7 Pro அப்படிங்கிற மாதிரி 3 மொபைல் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுல ரெனோ 7 SE, ரெனோ 7 இது ரெண்டுமே Snapdragon 778 ப்ராசஸர்லயும் 7 Pro வந்து MediaTek Dimensity 1200 ப்ராசஸர்லயும் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல் வந்து ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பிரைஸ் செக்மெண்ட்
இந்த மூணு மொபைலுமே லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஓப்போட ரெனோ 7 சீரிஸ்ல ரெண்டு ஹைலைட்டான விஷயம் இருக்குது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, இங்க அவங்க எடுத்துட்டு வர போற அந்த செல்ஃபி கேமரா IMX709 அப்படிங்கிற ஒரு புது சென்சார் வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வர போறாங்க. இது வந்து கேட் ஐ சென்சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கையில கிடைச்சாதான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு 32 மெகாபிக்சல் சென்சார். அது போக இவங்க நோட்டிபிகேஷன் எல்இடியை ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல கொண்டு போறாங்க. அந்த கேமராவோட ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு பின்னாடி அந்த நோட்டிபிகேஷன் எல்இடி வர்ற மாதிரி சூப்பரா இதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலாவும் ஒரு டிஃபரெண்டான இன்னோவேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ ரெனோ 7 சீரிஸ் லான்ச் ஆகட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நிறைய பேருக்கு வரக்கூடிய க்வெஸ்சன், இவ்வளோ பிராண்ட் சொல்றீங்க ப்ரோ, மாசம் மாசம் மொபைல் போன் லான்ச் பண்ற ரியல்மி பிராண்ட் எங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ரியல்மியும் டிசம்பர் மந்த்ல கன்ஃபார்மா லான்ச் வச்சிருக்காங்க. ரியல்மி நர்சோ 58 பிரைம் அப்படின்னு ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் போன் வந்து என்ன ஸ்பெக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பெருசா ரிவீல் ஆகல, பட் ஆல்ரெடி இந்தியாவில் சர்டிபிகேஷன் எல்லாம் கிளியர் பண்ணிருக்குது. ஆனால் டிசம்பர் மந்த்ல கன்ஃபார்மா ரியல்மில இருந்து ரியல்மி நர்சோ 58 பிரைம் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 10,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள இந்த மொபைல் போன் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பட் என்ன ஸ்பெக்ஸ் வருது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாதான் இதோட பிரைஸும் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒருவேளை ரியல்மி ஃபேன்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைலுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நோக்கியா ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. என்ன மொபைல் போன் அப்படிங்கிறது பெருசா ரிவீல் ஆகல. அதுக்கப்புறம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு க்வெஸ்சன் என்ன, ரெட்மி நோட் 11 சீரிஸ் வந்து லான்ச் ஆகுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ரெட்மியோட அவங்க 10 சீரிஸே வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணவே இல்லை, ஏன் லான்ச் பண்ணல அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ரெட்மியோட நோட் 11 சீரிஸ் டிசம்பர்ல லான்ச் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான். குளோபல்ல லான்ச் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா சைனா மொபைல்ஸ்ல இருந்து எல்லாமே ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரா சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்றாங்க. அதே தான் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வருவாங்க. பட் டிசம்பர் மந்த்ல ரெட்மியோட நோட் 11 சீரிஸ் லான்ச் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் டிசம்பர் மந்த்ல வரப்போற அப்கமிங் மொபைல்ஸ். இந்த அப்கமிங் மொபைல்ஸ்ல நீங்க ஏதாவது மொபைல் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மொபைல் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ரீசன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான அப்கமிங் மொபைல்ஸ் பத்திலாம் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக் பிடிஸை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.